కొరకకూడాలి కోట మైంద రాజపత్య కోట బాయ రాజపత్య சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னர் சம்பிரான செல்வராணி இன்று 12 வருட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் 8 மாவட்ட வழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் இன்றும் ஒரு முடிவில்லாமல் எங்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இன்று இலங்கை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று அவர்கள் அகதிகளாக அகதி தங்க வேண்டும் என்று நாடு நாடாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த நாடும் அகதி தஞ்சம் கொடுக்கக்கூடாது என்று இன்று வளைந்து காணாமலாக்கப்பட்ட 8 மாவட்ட உறவுகள் சார்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் இன்று எங்களது உறவுகளுக்கு இவ்வளவு கொடுமைகளை செய்து எங்களது உறவுகளை கொத்து குண்டுகளாலும் ஆயுதங்களாலும் கொன்று குவித்து திவிர் தாக்குதல்களால் எங்களது பிஞ்சுகள் பூவுகள் அனைத்தையும் கொன்றொழித்த இந்த முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமர் கோட்டாபய ராஜபக்ஷ இருவரும் இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த உலக நாடுகளில் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் எங்களது உறவுகள் இன்று விட்டு கொண்டிருக்கும் இந்த கண்ணீர் பர் முடிவு வேண்டும் நாங்கள் இன்று கேட்டு நிற்பது இந்த சர்வதேச நீதிமன்றத்திடம் இவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் பிடித்து எங்களுக்கான நீதியை பெற்று தருமாறு அவர் இன்று நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்டு நிற்கின்றோம் எங்களது உறவுகளை துடிக்க பதுக்க கொன்று சுற்றி வளர்ப்பின் போது எவ்வளவு உயிர்களை பிடித்து சென்றிருக்கிறார்கள் வீடு வீடாக என்று எத்தனை உறவுகளை பிடித்து சென்றிருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் குடும்பம் குடும்பமாக சரணடைந்தவர்கள் இன்று அவர்களும் எங்கே என்று நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்று உகண்டாவில் இருக்கும் உறவுகள் யார் எங்களது உறவுகளை இன்று உகண்டாவில் வைத்திருப்பார்களோ என்ற கேள்வி தோன்றியிருக்கின்றது இன்று எத்தனையோ லட்சக்கணக்கான எங்களது உறவுகள் எங்கே எனது கணவரை நான் என்று முள்ளிவாக்கால் இருந்து யுத்தத்தில் போன்று நான் சரணடைய வைத்தேன் இன்றும் எனது கணவர் உகண்டாவில் இருப்பார் என்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு தோன்றியிருக்கின்றது உகண்டாவில் இருப்பவர்கள் யார் என்பதை இன்று உலக நாடுகள் எங்களுக்கு கூற வேண்டும் அது மட்டுமல்ல வேண்டும் என்று நான் ஒரு கூறி நிற்கின்றேன் அனைத்துலக சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த மைந்த பிரதமர் மைந்த ராஜபக்ஷையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் குடும்பங்கள் அனைவரையும் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன் நன்றி